ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளம் கங்கணபதியை வரவத்த சரோஜனமே வசமானிய சுவாக. ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளீம் கங்கணபதியை வரவத்த சரோஜனமே வசமானிய சுவாக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம், ஓம் ஸ்ரீ சங்கரானந்த் சத்குரு சரணம் சரணம், சர்வேஸ்வரி சரணம், லோகமாதேவ் சரணம், ஓம் ஸ்ரீ மகா பரிவா சரணம் சரணம், ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பிய நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தினே தங்கவேல் கவுண்டர் வழங்கும் கலத்திர குற்றம் செகண்ட் பார்ட். உங்களது அனைவரது நல்லாதரவுடன் லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. வணக்கம். கலசர குற்றம், அதாவது முன்னோர்கள் எப்போ கண்டுபிடிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க, நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல. இருந்தாலும் 18 மகரிஷிகளுக்கும் பணிவான வணக்கங்கள். சிம்மலக்கண ஜாதகருக்கு மட்டும் சனி பகவானும் செவ்வாய் பகவானும் இணைந்து எந்த ராசியில் நின்றாலும் இரண்டு திருமணம் கட்டாயம் உண்டு. லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் கணவன் மனைவி மீது சந்தேகம் கொள்வார். சுக்கிரன் லக்னாதிபதி இணைவு சொந்தத்தில் பொண்ணு அமையும். சனி பகவானோடு இணைந்த சுக்கிரன் தன் இனமல்லாத இனத்தில் அல்லது மிகவும் அந்நிய இடத்தில் மனவாழ்க்கையை அமைக்கும். மனவாழ்வில் ஒரு கரும்புள்ளி ஏற்பட்டே தீரும். இயற்கை சத்துருக்கள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான். ஆண் பெண் இருவருக்கும் ஒரே சமயத்தில் திசையாக நடத்தக்கூடாது. குரு பகவான் ஏழில் இருப்பின் ஆட்சி அல்லது உச்ச குருவாக இருந்தால் கூட மனவாழ்வில் சுகம் கொஞ்சம் குறைவுதான். எந்த ஜாதகத்திலும் ஏழாம் பாவாதிபதி ஆறாம் இடத்தில் சுக்கிரனுடன் இருக்கும் ஆண் ஜாதகரின் மனைவி பால் உணர்ச்சி இல்லாதவளாக இருப்பார். இதற்கு சண்டை யோகம் என பெயர். இப்படிப்பட்ட ஜாதகருக்கு ஏழாம் இடம் அல்லது அயனசயன ஸ்தானம் என 12 இடத்தில் பலமான சுக்கிரன் இருக்கும் ஜாதக பெண்ணை இணைப்பதே உத்தமமாகும். சுக்கிர பகவானுடன் சனி பகவான் சேர்ந்தாலும் அல்லது சூரிய பகவானை சந்திர பகவானை சனி பார்வை செய்தாலும் தாமதமான திருமணம் ஏற்பட்டே தீரும். சூரிய பகவான் அல்லது சந்திர பகவான் அல்லது இரண்டு கிரகமே சனியின் வீடுகளான மகர ராசி, கும்பராசிகளில் நவாம்சத்தில் இருந்தாலும் தாமத திருமணம். சந்திரன் பிளஸ் சுக்கிரன் ஆறில் நிற்கக்கூடாது, திருமண தடை ஏற்பட்டு பின்னர் நடக்கும். ஏழாம் ஸ்தானம் அல்லது ஏழாம் பாவாதிபதி செவ்வாய் பகவான் நிற்கும் வீட்டிற்கு இரண்டாம் பாவகம் இரண்டாம் பாவாதியுடன் தொடர்பு எனில் நெருங்கிய உறவில் திருமணம் கட்டாயம் உண்டு. ஏழாம் பாவத்திற்கு 6, 8, 12 ஏழாம் அதிபதியும் சுக்கர பகவானும் நிற்பது திருமண தடை. ஏழாம் இல்லாதிபதி 9 இடத்தில் அமர, 7 சுக்கர பகவான் அல்லது சந்திரன் அமர, அல்லது 7 இல்லத்துக்கு சுக்கிரன் அல்லது சந்திர பகவான் கேந்திரம் திரிகோணம் அமர முறைகட்ட விவாகம். சுக்கிர பகவான் அல்லது 7 அதிபதி அல்லது இருவரும் உபய ராசிகளில் உபய நவாம்சத்தில் நின்றால் அல்லது ராகு பகவான் 7 நின்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடைபெறும். சுக்கிர பகவான் அல்லது 7 வீட்டு அதிபதி அல்லது இருவருமே இரட்டைப்படை ராசிகளான உபயம், மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் அல்லது இரட்டைப்படை உபயம் நவாம்சங்களில் நின்றாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடைபெறும். ராகு பகவான் 7 வீட்டில் நின்றாலும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடைபெறும். சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் இணைந்து 7 அமர்ந்திருப்பது பல திருமணம் நடக்கும் அல்லது பல பெண்கள் தொடர்பு ஏற்படும். 7 அதிபதி ரிஷபத்திலேயோ அல்லது துலாத்திலோ அமர்வு செய்ய காரகன் சுக்கரன் 7 நின்றால் திருமணம் தடை ஏற்படும். 9 இடத்தோன் பலமாக 2 இடத்தில் அமர்ந்திருந்தால் 2 தார யோகம் உண்டு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. இந்த அமைப்பு பிரகாரம் எடுத்து வச்சு பேசும்போது இந்த மாதிரி ஒரு ஜாதகம், இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஜாதகத்தில் இருக்கும். சுக்கர பகவான் ராசியிலே சரராசியிலும் அம்சத்தில் சரராசியில் நின்றால் ஜாதகருக்கு இருதார யோகம் உண்டு. வியாழ பகவான் விருச்சிக ராசியிலும் சிம்ம நவாம்சத்திலும் அம்சம் 1 பாதத்தில் அமையப்பட்ட ஜாதகர் பல கருச்சிதைக்கு பின் மகப்பேற்றை அடைவர். 5 பாவாதிபதி அஸ்த நட்சத்திரத்தில் அமையப்பட்ட ஜாதகர் குழந்தை பேர் அடைவதில் பல தடைகளை சந்திப்பார். புதன் மற்றும் விதிவிலக்கு. 5 மற்றும் 8 இடத்தில் பலமான அசுபர்கள் அமையப்பட்ட ஜாதகர் தன் பிள்ளைகள் வழியாக தொல்லைகள் ஏற்படும். குரு பகவானுக்கு நாளில் வக்ர கிரகம் இருந்தால் இல்லற சுகத்தில் இனிமையை கெடுக்கும். ஒருவர் ஜன ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருந்தால் ஜாதகர் குழந்தைகளின் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருப்பார். உபயராசிகளில் சுக்கிரன் அமர்ந்து சனி அல்லது செவ்வாய் பார்வை செய்யப்பட்டால்
பல திருமணங்களுக்கான வாய்ப்பு உண்டு. மேலும் ஒரு விதி, சுக்கர பகவான் உபயராசியில் அமர்ந்து அவர் அமர்ந்த ராசிநாதன் உச்சமாக ஏழாம் அதிபதியும் வழியும் பெற்றால் பலதார யோகம் உண்டாகும். இரட்டைப்பட ராசிகளில் சூரிய பகவானும் சனி பகவானும் சமசப்தமாக அமர்ந்தாலும் ஜாதகரின் தந்தை இருதார யோகமுடையவர். ஸ்திர ராசிகளில் அமர்ந்த சுக்கிரன் ஜாதகரின் திருமணத்தை காலதாமதம் செய்யும். ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். ஒன்பதாம் பாவத்தில் சனி பகவான் செவ்வாய் பகவான் நிற்க பெற்ற ஜாதகர் இருதார யோகமுடையவர். மிதுன ராசி, சிம்ம ராசி, கன்னிராசி, தனுசு ராசி, இந்த ராசிகளில் ஏழாம் அதிபதி சுக்கரன் என்றால் காலதாமதம் திருமணம். பெண் ஜாதகத்தில் புத பகவான் சனி பகவான் ஏழில் என்றால் கணவரால் பிரச்சனை அதிகம் வரும். இந்த மாதிரி சொல்ல வேண்டிய அமைப்பு உண்டு. இன்னும் வீடியோ தொடரும். வணக்கம், நன்றி. சித்தி சிவா ஜோதிடர் வளமுடன் வாழ்க.